சமூக வலைதளங்களில் கிடைக்கும் லைக்குகளுக்காகவும் சிறிது நேர உற்சாகத்திற்காகவும் விபரீதத்தை உணராமல் வீலிங் என்ற பெயரில் வில்லங்கத்தில் இளைஞர்கள் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது. ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவது கவலை அளிக்கத்தான் செய்கிறது. திருச்சியில் சமீபத்தில் தீபாவளி என்று இருசக்கர வாகனத்தில் பட்டாசுகளை வைத்துக் கொண்டு வீலிங் செய்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி பகுதியில் இளைஞர் ஒருவர் வீலிங் செய்து அதனை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை பூவிருந்தவல்லி அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி மற்றும் 4 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நசரத்பேட்டையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் தலைமையில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின்போது காரிலிருந்து அவை பறிமுதல் செய்யப்பட்டன. காரில் வந்தவர்களில் நாகேந்திரன் என்பவர் தப்பியோடிய நிலையில் அதிலிருந்த பிரவீன்குமார், சுனில், நரேஷ்குமார் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் மடக்கிப்பிடித்து கைது செய்தனர். 3 பேரிடமும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையின்போது பிரபல ரவுடி சங்கரை கொலை செய்தவர்களில் ஒருவரான ராஜ்குமார் என்பவர் தங்களிடம் அந்த துப்பாக்கியை கொடுத்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கியை வைத்து யாரேனும் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே தலைமறைவாகியுள்ள நாகேந்திரனை தேடும் பணிகளை காவல்துறையினர் முடுக்கிவிட்டுள்ளனா்.